வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்பொழுது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருக்கிறது. இந்த தாழ்வு மண்டலம் சென்னை நோக்கி நகருமா அல்லது டெல்டாவிலே கரையை கடக்குமா என்பது குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். வானிலை அறிக்கை கடைசி வரை கேளுங்க, மறக்காம தமிழ் வெதர் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் பூமத்திய ரேகை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதியில் நிலை கொண்டுள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பொறுத்த வரைக்கும் அதிகபட்ச காற்றினுடைய வேகம் பொறுத்தவரை 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகம் வரைக்குமே பலத்த காற்று கடல் பகுதிகளிலே வீசுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் காரணமாக. அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று இலங்கை மற்றும் தமிழக கடற்கரை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நாளை தமிழக கடற்கரை நோக்கி நகர்வதன் காரணமாக மார்ச் 4ஆம் தேதி கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. குறிப்பாக நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் படிப்படியாக மழை தீவிரம் என்பது அதிகரிக்கும். முதலாவது டெல்டா பகுதிகளில் மழை தீவிரம் அதிகரித்து அதன் பின்னர் வட தமிழக கடலோர மாவட்டங்களில் மழை பதிவாக வாய்ப்புள்ளது. மார்ச் 5ஆம் தேதி கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் அநேக இடங்களில் கனமழையும் ஒரு சில இடங்களில் சற்று மிக கனமழைக்கான வாய்ப்புகளும் எதிர்பார்க்கலாம். குறிப்பாக நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மழை தீவிரமாகும். திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை இது போன்ற மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் கனமழை எதிர்பார்க்கலாம். இந்த மழை பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய மார்ச் 6 மற்றும் 7ஆம் தேதிகளிலுமே டெல்டா பகுதிகளில் மழை தொடர்ந்து நீடிக்கும். வட தமிழக கடலோர மாவட்டங்களில் மார்ச் 5ஆம் தேதி பொறுத்தவரை பெரும்பாலான பகுதிகளில் கனமழையும் ஒரு சில இடங்களில் சற்று மிக கனமழையும் பதிவாகும். மார்ச் 6ஆம் தேதி பொறுத்தவரை தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் மழை பதிவாக வாய்ப்பிருக்கு. மார்ச் 5 மற்றும் 6 பொறுத்த வரைக்குமே தமிழகத்தில் இருக்கக்கூடிய வட தமிழக உள் மாவட்டங்கள் மார்ச் 6ஆம் தேதி எல்லாம் வட தமிழக உள் மாவட்டங்களில் கனமழை வந்து பதிவாக வாய்ப்பு இருக்கு. பெரும்பாலும் மிதமான மழையும் சில இடங்களில் கனமழையும் பதிவாகும். அதனால மார்ச் 6ஆம் தேதி வரைக்குமே தமிழகத்தில் தொடர் மழை என்பது எல்லா பகுதிகளுக்குமே பதிவாகக்கூடும். படிப்படியாக தான் தமிழகத்தில் மழை அதிகரிக்கும். ஒரே நேரங்களில் எல்லா பகுதிகளுக்கும் மழை வந்து பதிவாகாது. முதலாவது டெல்டா பகுதிகளில் மழை தீவிரமாகும். அதன் பின்னர் வட தமிழக கடலோர மாவட்டங்களில் மழை தீவிரமாகும். அதன் பின்னர் தான் வட தமிழக உள் மாவட்டங்களான சேலம், கரூர், நாமக்கல்ல நமக்கு மழை வந்து அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. ஒரே நேரங்களில் எல்லா மாவட்டத்திற்கும் மழை பதிவாகாது. சூறைக்காற்று பொறுத்தவரை 70 கிலோமீட்டர் வீசி வருகிறது. எந்த பகுதிகள் சொல்லி நம்ம பார்க்கலாம்? தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள், மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்தில் பலத்த சூறைக்காற்று மணிக்கு 60 லிருந்து 70 கிலோமீட்டர் வேகம் வரைக்குமே வீசுவதற்கான வாய்ப்புண்டு. இன்றைய வானிலை அறிக்கை நீங்க கேட்டீங்க, மறக்காம தமிழ் வெதர் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க.